என்னென்ன டிசைன்ஸ் வேணுமோ இப்படி நம்மளுக்கு ரெண்டு புக் கொடுப்பீங்களா சார்? வாங்க அப்படியே வீடியோக்குள்ள போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறதுங்க ஆர்ஆர் எம்போரியம்க்கு நம்ம வந்திருக்கிற சொல்யூஷனுக்கு. சார் வணக்கம். சார் வணக்கம். சார் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம ஆர்ஆர் எம்போரியம் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம், நம்ம வியூவர்ஸ் பார்த்துருக்குறாங்க. ஸோ நிறைய பேர் வந்து எனக்கே நீங்கள் ஃபோன் பண்ணிக்கிறீங்க, எல்லாரும் கேட்டிருக்கிறீங்க, டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கிறோம். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து புது அப்டேட்டாக நம்ம கொடுக்க போகிறோம் ஆர்ஆர் எம்போரியம். ஸோ சார், நம்ம வந்து இப்போ ஆடி மாதம் வரப்போகுது, ஸோ தீபாவளி நெருங்க போகுது. இப்போ வந்து இது பெண்களுக்கு அப்படிங்கிறது ஸ்பெஷல் இல்லைங்களா? மெயினாக பெண்களுக்கு வேண்டியதான் மேடம். அவங்க சுயமாக ஒரு தொழில் பண்ணணும், அவங்களும் ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்றது வேண்டியது மெயினாக ஒரு பெண்களுக்கு ஒரு ஸ்பெஷல் எடிஷனாக நாங்கள் கொடுக்க போகிறோம். என்னன்னு பார்த்தோம்னா இந்த ஆர்ஆர் எம்போரியம்ங்க. நிறைய பேருக்கு இதை பற்றி டீடைல்ஸ் இப்போ தெரிஞ்சிருக்கும், இனிமே நமக்கு வந்து அப்டேட்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் வீட்டில் இருந்துட்டே நீங்கள் வந்து ஒரு தொழில் அப்படின்னா எல்லாருமே டெய்லரிங் கற்றுருப்பாங்க சார். மேக்ஸிமம் ஏன்னா வந்து 90% வந்து 80% வந்து கற்றுருக்குறாங்க. நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், இல்ல யூடியூப் ஆகட்டும், இல்ல எல்லா ஃபீல்ட்லயுமே இப்ப எல்லாருமே வந்துட்டாங்க. ஒரு வீடுக்கு ரெண்டு யூடியூபும் கூட இருக்காரு. இந்த மாதிரி என்ன நம்ம இன்ட்ரெஸ்டா உள்ள போய் நம்ம அது என்னன்னு கத்துக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க வந்து நிறைய டிசைன்ஸ் வந்து போடணும் அப்படின்னு நிறைய பேர் விரும்புவாங்க. இப்ப சாதாரண 150 ரூபாய் சாரி எடுத்தாலுமே நம்மளுக்கு ஒர்க் பிளவுஸ் போடணும்னு நினைப்பாங்க இல்லைங்களா? ஸோ அப்படிங்கும் போது நிறைய ஒர்க் இதுக்கு வந்து நம்ம வந்து வெளியில வந்து 600 to 700 நம்ம வந்து சார்ஜ் பண்றாங்க வெளியில. ஸோ டெய்லரிங் கிட்ட கொடுத்து இல்ல நம்ம ரெடிமேடா எடுத்து நம்ம ஸ்டிச் பண்றதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட வந்து 1000 ரூபீஸ் வந்துருது. இப்ப நம்மளே வச்சுட்டானா இந்த 1000 ரூபீஸ்க்கு கீழே நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு 500 வந்து சார்ஜ் பண்ணி நம்ம விற்கலாம் இல்லைங்களா? 300 உங்க பெண்களுக்கு முத்ரா லோன் இருக்கு, மைனஸ்டன் லோன் இருக்கு, யுஐஜிபி ஆமாங்க, அப்புறம் பிரைவேட்டா நம்ம கம்பெனியும் லோன் ப்ரொவைட் பண்ணி எப்படி சார் பிரைவேட்டா பண்ணி கொடுத்துருவோம் பண்ணி கொடுக்கணும் சம சார். போன தடவை இது இல்ல, இப்ப நீங்க கொடுத்திருக்கீங்க சார். கம்பெனி இருந்து கொடுக்கணும். சப்போஸ் அவங்களுக்கு கவர்மெண்ட் இருந்து எதுவும் ஆகலைன்னா நம்ம பிரைவேட்டா நம்ம ஆபீஸ்ல இருந்து அவங்களுக்கு லோன் ப்ரொவைட் பண்ணி
சமர் சார் நல்ல ஒரு இது கொடுத்துருக்கீங்க, அலைய வேண்டியது இல்லை. ஸோ இதை பத்தி நம்ம வந்து ஃபுல் டீடைல்ஸ் மறுபடியும் நம்ம பேசலாம். இப்ப நம்ம இதனுடைய ஆப்ரேட் பத்தி பேசிக்கே பேசலாமா சார்? ஓகேங்க. ஆர்ஆர் எம்ப்ரோ சொல்யூஷன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஆப்ரேட் பண்ண போறோம் சார், அப்படியே எங்களுக்கு சொல்லி தந்துருங்க. இதை பத்தி எங்களுக்கு தெரியாது, மறுபடியும் நம்ம டீடைலா இதே வீடியோல பாத்துட்டுங்க சார். இது ஒன்றும் இல்லை மேடம், இது வந்து பழகிறது ரொம்ப ஈஸி. உங்களுக்கு மொத்தமே ஒரு 4 ஆப்ஷன் தான் இருக்கும். இதுங்களா? ஒன்னு பென் டிரைவ்ல, இந்த பென் டிரைவ்ல நம்ம டிசைன்ஸ் எல்லாமே லோட் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே சார். இந்த பென் டிரைவ் நம்ம இதல இன்செர்ட் பண்ணிட்டோம்னா, சரிங்க, இன்செர்ட் பண்ணிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பென் டிரைவ் ஆப்ஷன் வரும், இந்த இடத்துல இருக்கும். இதை நம்ம டச் பண்ணிட்டோம்னா இங்க பென் டிரைவ்ஸோட டிசைன்ஸ் எல்லாம் ஷோ ஆகும். இன்னை கம்ப்யூட்டர் உலகம் ஆயிருச்சு இல்லங்க சார். ஆமா ஆமா. அடுத்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் ஆப்ஷன், இது வந்து பாத்தீங்கன்னா அந்த டைரக்ஷன் எப்படி இந்த டைரக்ஷன் சேஞ்ச் பண்றதுக்கு வேண்டி நம்ம இத பிரஸ் பண்ணிட்டு ஓகேங்க, ஓகே கொடுத்துட்டோம்னா. சார் எனக்கு இப்போ ஒரு டவுட் வந்துருச்சு. சொல்லுங்க. நாங்க மெஷின் வாங்கிட்டோம், எங்களுக்கு கிளாஸஸ் இருக்குமாங்க சார் இத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு? நீங்க புக் பண்ணி ஒரு 10,000 ஆர் 20,000 நீங்க புக் பண்ணிட்டீங்கனாலே அடுத்து நீங்க கிளாஸ்க்கு வந்தறலாம். வந்து நீங்க ப்ளௌஸ் போட்டு அவங்களை ஃபுல் கிளியர் பண்ணிட்டு தான் அனுப்புவோம். இதுதான் நமக்கு முக்கியம். பத்தலனா இனி ஒரு 3-4 டேஸ் கூட இருந்து அவங்க பழகிக்கலாம். சூப்பர் சார், சூப்பர். ஒரு மணி நேரத்துல நம்ம என்ன ப்ளவுஸ் போடலாம் ஒரு டிசைன்? அது டிசைன் பொறுத்து தான் மேடம், ஒரு மணி நேரம்ன்றது 1.5 மணி நேரம்ங்கிறது. சரிங்க. ப்ளவுஸ்ல வந்து கொஞ்சம் ஹெவி டிசைன்ஸ், ஹெவி ஸ்டிச்சஸ் இருக்கும். சரிங்க சார். அது வந்து பெர் டே நம்ம ஒரு 3 ப்ளவுஸ் போடலாம். 3 ப்ளவுஸ் போடலாம். ரொம்ப ஹெவியா இருந்துச்சுனா 2 ப்ளவுஸ் கம்பல்சரி போடலாம். ஓகே ஓகே. ஹெவி ப்ளவுஸ் போடும்போது அதுக்குண்டான ரேட் கிடைச்சிரும். மேக்ஸிமம் 1000க்கு மேல தான் சார்ஜ் பண்ணுவாங்க. அதனால அந்த 2000 ரூபீஸ் அவங்க ஏர்ன் பண்ணிரலாம். சரிங்க. கொஞ்சம் சின்ன ஸ்டிச்சா இருக்கு, இல்ல கொஞ்சம் கம்மியா இருக்குது, ஹெவி டிசைன் இல்லன்னும் போது அவங்க ரேட் கம்மி பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து நம்ம போன வீடியோல நாங்க வந்து ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல நாங்க எத்தனை அந்த டிசைன் கொடுக்கலாம்னு நாங்க பண்ணி காமிச்சிருந்தோம். ஓகே மேடம். போன வீடியோல அந்த ஒரு பூவே போட்டு காமிச்சிருந்தோம். செகண்ட்க்கு 1000 குத்து குத்தும். அருமையான ஒரு தொழில் சொல்லலாம் பெண்களுக்கு, இல்லைங்களா? சோ பார்ட் டைம்ல பண்றவங்களுக்கும் கூட இது நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லங்க சார்? ஐடி ஐடில இருக்கறவங்க கூட கூட அவங்க ஹஸ்பண்ட் ஐடில இருப்பாங்க. ஆமாங்க சார். வைஃப் வீட்ல இருப்பாங்க. சரி, அவங்க ஏதோ ஒன்னு பண்ணனும்னு நினைக்கிறவங்க கூட இப்ப நிறைய கஸ்டமர்ஸ் வந்து ஐடி ஃபீல்ட்ல உள்ளவங்களே வாங்கி வீட்ல வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பர் சார், சூப்பர் சார். அவங்களுக்கு டெய்லர் ஷாப் எதுவுமே கிடையாது. சரிங்க. வீட்ல வச்சு அவங்க கஸ்டமர் புடிச்சு அவங்க பண்றாங்க. என்ன ரெடிமேடா நான் சொன்ன மாதிரி ரெடிமேடா போட்டு வச்சுக்கிறாங்க. அதை அவங்க வாட்ஸ்அப்லயோ அல்லது யூடியூப்லயோ போட்டு அதையும் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பர் சார். அது மட்டும் இல்ல, நம்மளுக்கு இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டிசைன்ஸ் எல்லாம் எப்படிங்க சார் சொல்லுங்க சார்? டிசைன்ஸ் எல்லாம் மேடம் உங்களுக்கு கஸ்டமருக்கு இந்த பென் டிரைவ்ல மினிமம் 2500 டிசைன்ஸ்க்கு மேல தான் நம்ம கொடுப்போம் உங்களுக்கு. இந்த பென் டிரைவ்ல ப்ளவுஸ் டிசைன்ஸ் இருக்கும், அதுல வந்துட்டு ஸ்மால் டிசைன்ஸ் எல்லா டிசைன்ஸ் இருக்கும். ஃப்ரண்ட், ஸ்லீவ். சரி சரிங்க. ஓகே சார். அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டு ஹேட்லாக் புக் கொடுப்போம். ரெண்டு ஹேட்லாக் லேட்டஸ்ட் புக் இது இப்ப பண்ணியிருக்கிறது. நம்ம ஆர்ஆர் எம்ப்ரோ சொல்யூஷனோட புக் இதுல பாத்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் இருக்கு. ஃப்ரண்ட், பேக், கைக்கு என்னென்ன டிசைன்ஸ் வேணுமோ இப்படி நம்மளுக்கு ரெண்டு புக் கொடுப்பீங்களாங்க சார்? கண்டிப்பா ரெண்டு புக் கொடுத்துருவோம் மேடம். ஓ சரி சரி. கிளைண்ட்ஸ் பார்த்து கொடுக்கறதுக்கு உங்களுக்கு PDF கொடுத்துருவோம். சரிங்க. இது வந்து நம்மளுக்கு வந்து இதுல ஒர்க் அவுட் பண்றதுக்கு இந்த டிசைன் இல்லைங்களா? சோ பார்த்துட்டு இன்செர்ட் பண்ணிட்டு அவங்க எந்த நம்பர் இதுல உள்ள நம்பர் அவங்க செலக்ட் பண்ணிட்டாலே சரிங்க. அந்த நம்பர் செலக்ட் பண்ணி உள்ள லோட் பண்ணி எடுத்து ஈஸி ஆபரேட் பண்ணிட்டு நம்ம வேற வேலையும் கூட பண்ண போயிரலாம் இல்லைங்களா? ரன் பண்ணி விட்டு அவங்க வேலையை பாத்துக்கிட்டே இருக்கலாம் மேடம். ஏன்னா ஸ்டாப் ஓடிக்கிட்டே இருக்கும். அதான் அது அது வாட்டு கோடு அப்புறம் ஸ்டாப் ஆயிரும். மெஷின் பக்கம் நிக்கணும்னு அவசியம் கிடையாது. செட் மட்டும் பண்ணி வச்சுட்டு போனா போதும்.
அப்படியும் பண்ணி கொடுக்கலாம். டெய்லர் வச்சிருக்கிறவங்களுக்கும் இது ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸி. கிளைண்ட்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணலாம், ஒரு பூ போட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். உங்களை விட்டு கிளைண்ட் வெளியவே போக மாட்டாங்க இல்லைங்களா? ஸோ ஸோ நம்ம இனிமே ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கும் போல அப்படின்னா பார்த்தோம்னா இல்லைங்களாங்க சார்? இதுல என்ன சார் அப்போ போட்டுருக்கோம், ஆமா ஆமா, நம்ம பிராண்ட், நம்ம பிராண்ட உருவாக்கணும்னா நினைக்கிறவங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணும், இல்ல இப்ப என்ன இது வேணும், ஜெரி வேணுமா, இல்ல சில்க் வேணுமா, இல்ல பாலிஸ்டர் வேணுமா, நான் முடிஞ்சுங்க. ஒரு பூ டிசைன் வந்துட்டு இருக்குது பாருங்க, அந்த கொடி கொடி மாதிரி பூ டிசைன்ஸ் போட்டாச்சு. அப்ப நீங்க பாத்துக்கங்க, நாங்க மேக்சிமம் சொல்றது ரெண்டு தான், நீங்க எவ்வளவு வேணாலும் உங்க டேலண்ட் பறி நீங்க எவ்வளவு வேணாலும் நம்ம போடலாம் இல்லைங்களா? ஓ சூப்பர் சார். இதுக்கு கரண்ட் சார்ஜ் இப்படி எல்லாம் எப்படிங்க சார்? கரண்ட் சார்ஜ் மோஸ்ட்லி வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகாது மேடம். இது சரிங்க, நம்ம ஃபேன் வீட்டுக்கு நம்ம யூஸ் பண்றோம் பாத்தீங்களா, அவ்வளவுதானங்களா? அவ்வளவுதான் கரண்ட் யூஸ் ஆகும். ஓ அதுக்கு மேல இல்ல யூஸ் ஆகும், ஏனா இது சிங்கிள் ஃபேஸ்ல தான் ரன் ஆகுது. த்ரீ ஃபேஸ்னா தான் உங்களுக்கு வந்து பெர்மிஷன் வாங்கணும், எதுக்கு ஓட்றீங்க அப்படினா கேட்பாங்க. ஆமாங்க சார், இதுக்கு அந்த மாதிரி क्वेश्चंस எதுமே கேட்க மாட்டாங்க. இப்போ நம்ம பேசி முடி, நம்ம எப்படி நம்ம ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கோம் அது மாதிரி தான் அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. இப்போ நம்ம பேசி முடிக்கிறதுக்குள்ளார இங்க பாருங்க என்ன நடந்துருக்குது அப்படினு. சார் எனக்கு ஸ்பீடு கொடுத்தேன்னா இது ஏதாச்சும் மூணு கீழ் கட் ஆயிருமா அப்படிங்கிற பாருங்க, எவ்வளோ ஸ்பீடாக போகுது. ஆஹா, பயங்கர ஸ்பீடாக போகுது. இப்படி நம்ம ஸ்பீடாக கொடுத்தோன்னா எத்தனை மணி நேரத்தில் முடிக்கலாம் சார்? அடடா, பர் செகண்ட் 1000 குத்து குத்துது. சரிங்க சரிங்க, அங்க பாருங்க எவ்வளவு ஸ்பீடா போயிட்டு இருக்கு அப்படிங்கறது. பர் மினிட் 1000, பர் மினிட் 1000. ஆஹா, நல்லா இருக்கு சார் பாக்கவே, கலர்ஃபுல்லா இருக்கு. நான் ஸ்லோ பண்ணுங்க, அப்படியே ஸ்லோ பண்ணுங்க. மெஷின் சுத்தமா வைப்ரேஷன் இருக்காது. நம்ம
உங்களுக்கு இங்க வைப்ரேஷன் இல்ல, எதுமே இல்ல, தரையும் வைப்ரேஷன் வராதுங்க. ஆமா, நல்ல கெவியா தான் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சரிங்க, உங்களுக்கு எந்த பாயிண்ட்டுமே வராது. சூப்பர் சார், சூப்பர் சார், சூப்பர். ஸோ நம்மளுக்கு வீட்டில் இருந்துகிட்டே நம்ம செய்கிறனால நம்ம வந்து இது ரொம்ப ஜாஸ்தின்னு நினைக்க வேண்டாம். நம்மளுக்கு எல்லா லோன் ஃபெசிலிட்டிஸும் இருக்கிறனால நம்மளுக்கு சப்சிடி எல்லாம் இருக்குது இல்லைங்க சார். நம்மளுக்கு என்னென்ன சொல்லுங்க மிஷின் கோட வந்து பாத்தீங்கன்னா ஹாபி பைண்டர்ங்க இது. சரிங்க, இது ஃப்ரீயா கொடுத்துருங்க மேடம். ஓ, அப்புறம் ரெண்டு புக் கொடுத்துருவோம். சரிங்க சார், டிசைன் 2500 டிசைன் இந்த பென் டிரைவ் கொடுத்துருவீங்க. ஓகே சார், 12 கலர் த்ரெட் கொடுத்துருவோம் மேடம். இது 12 கலர் த்ரெட்ஸ். ஓகேங்க, இந்த 12 கலர் கொடுப்போம். ஓகேங்க சார், ரெண்டு ஜெரி கொடுத்துருவோம். ஓகேங்க சார், இந்த ஃபோம் ரோல் 5 kg வந்துருக்கு மேடம். இதுக்கு இது வந்து மெயின், நமக்கு கீழ வந்து பேஸ், இதுதான் பேஸ், டிசைனோட கீழ வச்சு அடிக்கிற பேஸ். ஓகேங்க, இதெல்லாம் மெயினா இந்த யுபிஎஸ் UPS அது வந்து உங்களுக்கு நல்லா யூஸ் பண்ணு. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம கிட்ட தமிழ்நாடு எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமா பவர் கட் ஆகும். ஆமா 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 ஆமாங்க. பவர் கட் ஆகும்போது என்ன ஆகும்னா மிஷின் சடனா ஸ்டாப் ஆயிடும். ஆமாங்க, இந்த டிசைனோட அலைன்மென்ட் மாறிடும். ஓ, மாறாம இருக்கிறதுக்கு அந்த மெயினா இந்த UPS. சூப்பர் சூப்பர். பவர் கட் ஆச்சுன்னா ரன் ஆயிட்டு ரன் ஆயிட்டு தான் இருக்கும். ஆனா நீங்க ஆஃப் பண்ணிடணும், ஒரு 10-15 மினிட்ஸ் ரன் ஆகும். 1K நீங்க அது சரிங்க, 15 மினிட்ஸ் ரன் ஆகும். அதுக்குள்ள நீங்க வந்து சுத்தடிச்சு ஆஃப் பண்ணிட்டு கரண்ட் வந்ததுக்கு அப்புறம் திருப்பி நீங்க ஆன் பண்ணிக்கலாம் சார். நம்ம RR M4 சொல்யூஷன் வந்து எங்க எங்கெல்லாம் இருக்குது பிரான்சஸ் அப்படின்னு சொல்லிருங்க சார். மேடம், RR M4 சொல்யூஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாலே இருக்கு. மெயினா வந்துட்டு ஹெட் ஆபீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹைதராபாத். சரிங்க சார், அது இல்லாம பெங்களூர், மைசூர், குண்டூர், ஹூப்ளி, இங்கேயும் பிரான்சஸ் எல்லாம் இருக்கு. தமிழ்நாடுல பாத்தீங்கன்னா சரிங்க சார், சென்னை, சேலம், கோயம்புத்தூர், மதுரை இங்க கொடுத்துருக்கோம். நியூவா சார், இப்ப நியூவா நாங்க லான்ச் பண்றது இங்க கேரளால லான்ச் பண்ண போறோம் மேடம். சூப்பர் சார், மேக்ஸிமம் இந்த மந்த்க்குள்ள மேக்ஸிமம் ஓபன் பண்ணிடுவோம். ஓகே சார, ஓபன் பண்ணியாச்சுன்னா கேரளா கஸ்டமர்ஸ்க்கு எல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சொல்லி அங்க நாங்க பண்ணிட்டு சமையான இந்த லக்ஸூரியஸான இன்கம் நீங்க வந்து வீட்டுல இருந்துட்டே ஏர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம RR M4 சொல்யூஷன்ஸ்ல நீங்க இந்த மிஷினுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது வந்து உண்மையிலுமே ஒர்த் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்துட்டே நீங்க இது வந்து என்னைக்குமே வந்து ஒன்ஸ் வந்து ஒரு கிளைண்ட் உள்ள வந்துட்டானா மறுபடியும் வெளியே போக மாட்டாங்க. நீங்க கொடுக்கற அந்த ரேட்டுக்கு கண்டிப்பா உங்ககிட்ட தான் இருப்பாங்க. ஸோ கிளாஸஸும் நம்மளுக்கு ஃப்ரீ கிளாஸஸ் இருக்கு. ஸோ உங்களுடைய மெயின் வேலை என்னன்னு கேட்டோம்னா நீங்க வந்து ஒரு அட்வான்ஸ் பே பண்ணிட்டு நீங்க நேராக இங்கே சாய்பாபா காலனி வந்துட்டீங்கன்னா நீங்க இந்த கிளாஸும் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க வெளியே போகும்போது உங்களுக்கு இந்த மிஷின் வந்துடும். டே 1ல இருந்து நம்ம சம்பாதிக்க ஆரம்பிச்சிடலாம் மெயின் இல்லீங்களா. கிளாஸ் முடியறதுக்குள்ள அவங்களுக்கு மெஷின் போயிடும் போயிடும். ஆமாங்க, படிக்கவும் செஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் அங்க டெக்னீஷியன் அவங்களுக்கு மெயினே பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து டே 1ல இருந்து நீங்க சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. என்னடா நம்ம போய் இன்னைக்கு கிளைண்ட் பிடிக்கணும் அப்படி இப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. ஏன்னு கேட்டோம்னா நீங்க இன்னைக்கு ஃபீல்டு பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் இருக்குது, யூடியூப் இருக்கு, கத்துக்கிறது நீங்க வீடியோ எடுத்து போட்டீங்கன்னாவே உங்களுக்கு கிளைண்ட்ஸ் வந்துடும் இல்லீங்களா. அதனால வந்து நான் சொல்ல வேண்டியதே இல்ல. ஆமாங்க சார், ஆமாங்க, ஆமாங்க, தவிக்க வேண்டியதே இல்ல. ரொம்ப ஜாஸ்தியான அமௌண்ட் கிடையாது, ஒன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ங்க. ஃபுல்லா சர்வீஸ்ல இருந்து நம்மளுக்கு இவங்களே பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறாங்க. த்ரெட்ஸ்ல இருந்து இவங்களோட சர்வீஸ் வந்துட்டே இருக்குது. ஸோ நான் லாங்கா நான் வீடியோ போக வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாமே தெரியும், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் நிறைய உங்களோட டீடைல்ஸ் வந்து போன வீடியோட டீடைல்ஸ் நான் கொடுத்துருக்கேனுங்க. ஜஸ்ட் செக் அவுட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சார், எனக்கு பெரிய டவுட் ஒண்ணு இருந்துட்டு இருக்குதுங்க சார். இப்ப நம்ம ஆபரேட் பண்ணோம், அது கொஞ்சம் பெரிய டிசைன், எனக்கு அதுலயே சின்ன டிசைன் வேணும் அப்படின்னு நான் கேட்டேன்னா அதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இது இருக்குதுங்களா சார். 4 inches நான் கேக்குறேனுங்க. மிஷின்ல பண்ணும்போது அந்த அளவுக்கு நமக்கு கம்மி பண்ண முடியாது மேடம். மேக்ஸ்லாம் ஓகேங்க. நாங்க என்ன பண்றோம்னா அதோட சாஃப்ட்வேர் கொடுக்கறோம். அப்படிங்களா. சாஃப்ட்வேர்ல வந்து அவங்களுக்கு எடிட் பண்றதுக்கு உண்டான ட்ரெய்னிங் நம்ம கொடுத்துறோம். ஓ, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை எடிட் பண்ணி அந்த டிசைன்ஸ இந்த அளவுக்கு இப்ப இவ்வளவு தூரம் லென்த் இருக்குன்னா இப்ப 5 inches இவ்வளவு தூரம் கட் பண்றதுக்கு எப்படி கட் பண்ணணும்ன்ற டீடைல்ஸ் எல்லாம் அவங்களுக்கு நாங்க சொல்லி கொடுத்துருவோம். ஓ, சரிங்க சரிங்க சார். அப்ப சாஃப்ட்வேர் நீங்க எங்களுக்கு குடுக்கறீங்கன்னு சொல்றீங்க. அவங்களுக்கு சில கஸ்டமருக்கு அந்த சாஃப்ட்வேர் பண்ண தெரியாத கஸ்டமர் இருப்பாங்க. ஆமாங்க. அவங்க எனக்கு கால் பண்ணிட்டு அந்த டிசைன் நம்பரோ ஏதாவது டிசைனருக்கு நம்ம கொடுத்துட்டோம்னா அந்த டிசைனர் அதை கட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருவாங்க.
அப்படிங்களா? எனக்கு தெரிஞ்சு சாஃப்ட்வேர்னு போகும்போது எனக்கு சாஃப்ட்வேருக்கே காஸ்ட்லியா இருக்கும். அப்ப நம்மளுக்கு பார்த்தோம்னா மெஷின் ஃப்ரீயா வந்துட மாட்டிருக்குதுங்க. ஸோ புரிஞ்சுக்குங்க, புரிஞ்சவங்களுக்கு இது தெரியும் நல்லாவே. ஸோ இப்போ வந்து டிசைன்ஸ் வந்து பெருசு, இதுல வந்து இவ்வளவுதான் இன்செர்ட் ஆயிருக்குது இல்ல, இந்த டவுட் எல்லாம் வந்து இப்ப இந்த வீடியோல தான் இருக்குது. போன வீடியோல இல்ல. என்ன டவுட் என்னால சப்போஸ் டிசைன் ரொம்ப சென்ஸ் பண்ணனும், அதாவது கொஞ்சம் ஒரு சிஎம் ரெண்டு சிஎம் வரைக்கும் மெஷின்ல பண்றதுக்கு சொல்லி தருவோம். சரிங்க சார். சப்போஸ் அந்த ஒரு சிஎம் க்கு மேல போகுது, அதாவது ஒரு 10 சிஎம் கம்மி பண்ணனும் அப்படினும் போது நீங்க அந்த டிசைனை எங்க டிசைனருக்கு அனுப்பிட்டீங்கன்னா நாங்க அவங்களுக்கு அந்த டிசைனை கரெக்ட் பண்ணி அவங்களோட சைஸ்க்கு பண்ணி கொடுத்துருவோம். சூப்பர் சார், சூப்பர் சார். இந்த கிளாஸ்லயே நம்ம முக்காவாசி கத்துக்குவோம், அந்த அவசியமே தேவையில்ல. உங்களுக்கு சாஃப்ட்வேர் கூட உங்களுக்கு வந்து ஃப்ரீயா கொடுக்கறேன்னு சொல்லிக்கிறாங்க இந்த கிட்டோட. சோ மிஸ் அவுட் பண்ணிராதீங்க, நல்ல ஒரு வாய்ப்புங்க நம்ம ஆர்ஆர் எம்ப்ரோ சொல்யூஷன்ஸ் இல்லைங்க. சோ சொல்லுங்க சார், இதெல்லாம் சார் இது இந்த போட்டோ எம்ப்ராய்டரி நம்ம மிஷின்ல பண்ணலாம் மேடம். தேவைப்படுறவங்களுக்கு அந்த போட்டோ எம்ப்ராய்டரி சாஃப்ட்வேர் நம்ம கொடுக்கறோம். அதுக்கு வந்து எனக்கு இந்த ஆப்ஷன் வந்து போன தடவை நம்ம சொல்லுங்க சார். இப்போ இப்ப ஃபுல் வீடியோ இப்ப தான் பாத்தீங்கனா オリジナルட்டியா இருக்கும். இந்த இது பார்த்தீங்கனா ஆமாமாமாங்க, இதல வந்து நம்ம இந்த மிஷின்ல பண்ணிக்கலாம் மேடம். இது கூட அவங்க சில கஸ்டமர் என்ன பண்ணலாம்னா சரிங்க போட்டோ எம்ப்ராய்டரி பண்ணி கூட அவங்க சேல் பண்ணி அவங்களோட இது ஆமாமாமாமாங்க. இப்போ இதுதான் ட்ரெண்டிங் பாருங்க, பாத்தீங்கனா ரொம்ப நல்லா இருக்கும். சூப்பரா இருக்குது. இந்த போட்டோ இல்ல கட்சிக்காரங்க போட்டோ இல்ல நம்ம போட்டோ எது வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். கண்டிப்பா சார், கண்டிப்பா. ஃப்ரெண்ட்ஸ், சமயான ஒரு நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிற ஆர்ஆர் எம்ப்ரோ சொல்யூஷன்ங்க. ஏன்னா இந்த வாய்ப்பு வந்து நம்ம பெண்களுக்கு ஸ்பெஷல், பிளஸ் எல்லாருமே பண்ணலாம். நான் பெண்களுக்கு மட்டும் நான் சொல்ல வரலீங்க, எல்லாருமே ஜென்ஸும் கூட பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க கிட்ட இல்ல இருக்குதுல, எல்லாருமே பண்ணலாம், எல்லாருமே பண்ணலாம். மெயின் வந்து எப்பவுமே நம்ம போக்கஸ் வந்து பெண்களை பண்றோம், அதனால நான் மெயின் சொல்லிட்டேன், எல்லாருமே பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே பண்ணலாம். மெஷின் பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியது இல்ல, இவ்வளவு ஃப்ரீஸ் இருக்கு. இந்த ஃப்ரீஸ் நீங்க கால்குலேட் பண்ணாவே உங்களுக்கு மெஷின் ஃப்ரீயா வந்துற மாதிரி இருக்கு. மிஸ் அவுட் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா நீங்க ஆலோசனை நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இல்லைங்களா?